हलो फ्रेंड्स वेलकम टू गीता चैनल इनके नम्बर चैनल वह पाती विनायकर सदती वर्दा सो विनायकर रोमे पिछड़ डिश्शा पाकपो अदकट इत वूरण कोलान वा पाकल अद्कान पुरुष फर्स्ट पातल वह पाती कप अल्व के वह नान अरसमें इत कड़े वांगना अरसमुदा कोलकटे अब अत स्पून ऐलका और कपल्वक तुण ते उपर चिटी के अलव और मुका कप्वर नवान अल्वकेंचर इत व पाती ना पूरण रोमे ईसियान पूरण इत पूरण नरिया टाइप इंब फर्स्ट वो पूरण वो एप्ली पातल अद्क फर्स्ट और पेन वे और टम्लर अल्वक वो ती आड पड़ी के नम्बर वेलते वो फिल्टर पड़ी एल ऐना वेल कल दूस अलिया वह फिल्टर पड़े रोमे नो फिल्टर पड़ियाचे अत नम्ब वो मैट वो रेडी पड़ेद अरसिमा रेडी पड़ेद तं आड पड़े चिटी के अल्वक उपलब्ध सेतुक इत ना बॉल पड़ी एल லைட்டா வந்து நான் நெய் வந்து இதல சேர்த்துக்கிறேன் ஏனா மாவு வந்து ஒட்டாத இருக்கிறதுக்காக தண்ணி பாயில் ஆயிட்டு இருக்கு அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கனா நான் பவுல் எடுத்துட்டு அதல வந்து அந்த மாவு அரிசி மாவு வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் குளுக்கட்ட மாவை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் சூடா இருக்குன்றதனால நான் ஸ்பூனால வந்து போ mix பண்றேன் சூடா பிசையும் போதே மாவு நல்லா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும் நல்லா இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கூட நம்ம ரெடி பண்ணலாங்க பட் ஆனா வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து டக்கன் வாங்கி செய்யற போல தான் இருக்கு சோ அதனால வந்து குளுக்கட்ட மாவு ரெடிமேடா இருக்கு இல்லையா அதான் வாங்கி நான் செஞ்சிருக்கேன் எப்படி வந்து குளுக்கட்ட மாவு எப்படி வீட்ல ரெடி பண்றதுன்னு யாருக்காவது வேணும்னா நீங்க சொல்லுங்க அதைய நான் அப்லோட் பண்றேன் ஏனா தண்ணி ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுனா வந்து மாவு நல்லா இருக்காது சோ அதனால லைட்டா ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பதத்துக்கு கொண்டு வரணும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிள்ளையாருக்கு ரொம்பவே இஷ்டமான ரெசிபின்னு சொல்லலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு பூரணம்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்வாங்க எங்க அம்மா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா எள்ளு பூரணம் எப்படி செய்யறதுன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ நல்லா mix பண்ணியாச்சுங்க சோ ஆற டவுன்ட்ட கொஞ்சம் வெயிட் பண்றேன் அதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கனா பூரணம் வந்து ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு பாருங்க ஒரு கடாய் வச்சிட்டு அதுல வந்து நெய் வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யில வந்து நம்ம தேங்காயை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில வறுத்தீங்கனா உங்களுக்கு ரொம்பவே வந்து வாசனையா இருக்கும் இது கூடவே வந்து நீங்க முந்திரி பருப்பு இருந்தாலும் அத வந்து நீங்க பவுடரா சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நான் இப்போ இதல வந்து பாத்தீங்கனா முந்திரி பருப்பு வந்து சேக்கல only தேங்காய் மட்டும் தான் ஆட் பண்றேன் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்தீங்கனா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் और 5 मिनट्स கிட்ட கூட வறுத்துக்கங்க அதாவது கொஞ்சம் ब्राउनिश ஆவறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும் இப்ப அது கூடவே வச்சிருக்க ஏலக்காய் தூளைய நான் ஆட் பண்றேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோ फ्लेம்ல வச்சு பண்ணுங்க அடுத்து தேங்காய் அதாவது தேங்காய் கூடவே நம்ம காச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை தண்ணியும் நான் இதல வந்து சேர்த்துக்கிறேன் இதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சேக்கணும் பாருங்க இன்னும் கொஞ்சம் இப்ப ஆட் பண்றேன்
அதாவது தண்ணி ஆயிடுச்சுனாலும் கவலைப்பட வேணாம். இது ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா இறுகிடும். ரொம்பவே சாஃப்டாக வரணும்னா பூரணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணாதாங்க வரும். ஏன்னா தேங்காய் நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ வந்து அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி வந்து நாக்கில் இருக்காது. சில பேருக்கு தேங்காய் வந்து நிறைய சாப்பிட்டா வந்து நெஞ்சிலே இருக்காப்புல சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எத்தனை டிஷ் செஞ்சாலும் மெயினாக வந்து அவருக்கு பிடிச்சது கொழுக்கட்டையும் சுண்டலும் சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த இதே போல் நீங்கள் பூரண கொழுக்கட்டையை வந்து கண்டிப்பாக செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை வழிபடுங்க. உங்களுக்கு விநாயகருடைய பரிபூர்ண அருளும் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இதை வந்து எருக்கங்காய் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே பூரணம் வைக்கிறத இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வதங்கிருச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம மாவும் பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு. ஸோ அதை நல்லா வந்து நான் பிசைஞ்சு வச்சிட்டேன். ஸோ இதே போல் வந்து ஒரு ஆயில் கவரில் நான் வந்து இதை மாவு வந்து திரட்டிக்கிறேங்க. நீங்கள் வாழை இலை இல்லை பாலித்தீன் கவரு ஸோ அதை போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாத வர்றதுக்காக தான், ஏன்னா நம்ம கையில் என்ன தான் பண்ணாலும் கையில் ஒட்டும். ஸோ அதனால் ரெண்டு கையிலையுமே வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து தடவிக்கிங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க இது. இந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டு ஸோ அதில் வந்து சென்டராக வந்து பார்த்து பாருங்கள் கையில் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய மோல்டுலாம் விற்கிது, பட் மோல்டில் செய்கிறத விட இது செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஈஸிங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து நம்மளுக்கு ஏற்றா போல் ரொம்பவே வந்து தின்னாக நம்ம தட்டிக்கலாம். பட் மோல்டில் செஞ்சிங்கன்னா வந்து அது திக்னஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கா போல் இருக்கும். பாருங்கள் அதில் சென்டரில் வந்து நான் பூரணம் வைக்கிறேன். தண்ணியாக இருந்த போல் இருந்தது பாருங்கள் பூரணம், இப்போ எவ்வளோ கட்டியாகிடுச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி மோல்டில் பண்ணுறதுன்றதும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் இதை அப்படியே வச்சு ரெண்டு சைடும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் அப்படியே வச்சுட்டு லைட்டாக அப்படி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா கார்னர் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் மீதி இருக்க மாவுலையும் வந்து நான் ரெடி பண்ணுறேன். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்புல தாங்க எடுக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப திக்காக வேணும்னா அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இல்லை ரொம்ப தின்னாக வேணும்னா லேயர், ஸோ அதுக்கேற்றாப்புல கம்மியாக எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கம்மியாகவே எடுத்து பண்ணுங்கள். ரொம்பவே இது ஈஸி மெத்தடுங்க இது. இப்போ அதே போல் பூரணம் வந்து சென்டரில் வச்சாச்சு. பாருங்கள் இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டுத்தையும் இப்படி எடுத்து நீங்கள் சேர்த்தாலே அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், நம்ம கையிலலாம் எதுவுமே ஆகாது. அவ்வளோதாங்க, இதை லைட்டாக ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது.
அவ்வளோதான். இப்போ வந்து சைடுலலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அதே போல் வேகும் போதும் கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு விரிசல் விடவே விடாது. இதில் இந்த போல் பண்ணிங்கன்னா இதை அப்படியே வச்சு நான் இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக 8 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க எனக்கு வேகிறதுக்கு. ஸோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.